இந்த நபி உங்களுக்கு நான் தருகிற மிகப்பெரிய ஒரு அருள் கொடை என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்கிறானே, அந்த ரஹமத்துல் ஆலமீனுடைய வாழ்க்கை வரலாறுகள் தாங்க இதெல்லாம். அப்ப யதார்த்தமான வாழ்க்கை தான் பெருமானாருடைய வாழ்க்கை. சஹாபாக்களை பொறுத்தவரையில எங்காவது வியாபாரத்திற்கு சென்றால், வியாபாரம் முடிந்து நாம எல்லாம் என்ன செய்வோம்னா, வியாபாரம் முடிஞ்ச நேரம் வீட்டுக்கு போவோம். யாருமே பள்ளிக்கு வந்து ரெண்டு ரக்கா தொழுது தான் வீட்டுக்கு போவாங்க இல்ல. ஆனா சஹாபாக்களுடைய வாழ்க்கை எல்லாம் எப்படி இருந்தது என்று சொன்னால், பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்திலே வியாபாரம் நிமித்தமாக சஹாபாக்கள் வெளியூர் சென்று திரும்ப வந்தால் உடனடியாக நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி தான் விசாரிப்பார்களாம். அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி இருக்கிறார், தன்னுடைய மனைவியை விசாரிக்க மாட்டார்கள் அந்த மக்கள், தன்னுடைய தாயை விசாரிக்க மாட்டார்கள், தன்னுடைய தந்தையை விசாரிக்க மாட்டார்கள், பெற்றெடுத்து வளர்த்து ஆளாக்குற பாசம் செலுத்துகிற குழந்தையை விசாரிக்க மாட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி இருக்கிறார், நான் வியாபாரத்துக்கு போய் ஒரு வாரம் ஆச்சு, இப்பதான் திரும்பி வரேன், பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று சொல்லி அவருக்கு பின்னால் ஒரு ஜமாத்திலே தொழுது அவரை பார்த்த பிறகுதான் அந்த சஹாபாக்கள் வீட்டுக்கே செல்வார்களாம். அவருடைய பழக்க வழக்கங்களை சொல்லுகிறார்கள். அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அந்த மக்கள் நேசித்து வந்த வரலாற்று சம்பவங்களை எல்லாம் ஹதீஸ்களிலே பார்க்கிறோம். மக்களை இந்த அளவுக்கு நேசிச்சாங்களா இல்லையா? அப்ப கற்பனையில உங்களுக்கே தெரியுது, அல்லாஹ்வுடைய தூதரை நாம நேசிப்பதை விடவும் பல கோடி மடங்கு சஹாபாக்கள் பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசித்திருக்கிறார்கள் என்று தெரிகிறதா இல்லையா? ஹுனைன் போர் நடக்கிறது, ஹுனைன் போர். இந்த போரிலே கிடைத்த அந்த போர் பொருளை நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு பங்கு வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த போரிலே கலந்து கொண்ட எல்லா சஹாபாக்களுக்கும் பங்கு வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதில் பெருமானார் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், மக்காவில இருந்து ஹிஜ்ரத் செய்து வந்தார்களே முஹாஜிர்கள், அவர்களுக்கு கொஞ்சம் கூடுதலாக அந்த போரிலே கிடைத்த பொருள்களை பெருமானார் பங்கு வைக்கின்ற பொழுது கொடுத்து விடுகிறார். அன்சாரி தோழர்களும் அந்த போரிலே பங்கெடுத்திருக்கிறார்கள். உடனே அன்சாரி தோழர்கள் எல்லாம் முணுமுணுக்குகிறார்கள், என்னதான் இருந்தால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹாஜிர்களுக்கு ஜாஸ்தி கொடுத்தாங்களே, அவங்கள மாதிரி தானே நாமளும் போர்ல பங்கெடுத்திருக்கிறோம், நமக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமநிலையில பங்கு வச்சு தந்திருக்கணுமே அப்படின்னு சொல்லி சஹாபாக்கள் அன்சாரி தோழர்கள் முணுமுணுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதருக்கு காதலி அந்த செய்தி விழுந்து விடுகிறது. எல்லாத்துக்கும் பங்கு வச்சு கொடுத்த உடனே, என்னிடமிருந்து பொருள்களை வாங்கி சென்ற முகாஜிர்கள் சென்று விடுங்கள், அன்சாரிகள் அங்கே நில்லுங்கள் என்று பெருமானார் உத்தரவிடுகிறார். எல்லா அன்சாரி தோழர்களும் அங்கே நிற்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, முகாஜிர்களுக்கு ஜாஸ்தியாக அதிகமாகவும் அன்சாரி தோழர்களாகிய உங்களுக்கு கம்மியாகவும் குறைவாகவும் நான் பொருளாதாரத்தை பங்கு வச்சேன்ட்டு உங்களுக்கு யாருப்பா பேசினான்னு ரசூல்லா கேட்கிறாங்க. யார சொல்லலாம், நாங்க எல்லாரும் பேசல, ஒன்னு ரெண்டு பேர் பேசினாங்கன்னு சஹாபாக்கள் சொல்றாங்க. உடனே பெருமானார் அவர்கள் அவங்களை எல்லாம் உட்கார வச்சு ஒரு உரை நிகழ்த்தினார், மக்களே நான் ஏன் முகாஜிர்களுக்கு அந்த அளவுக்கு பொருளாதாரத்தை வாரி வாரி அதிகமாக உங்களுக்கு கொடுத்ததை விட அதிகமாக ஏன் கொடுத்தேன் என்றால், அவர்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக வேண்டி குடும்பத்தை விட்டு வந்தவர்கள், பொருளாதாரம் இல்லாதவர்கள், வசதி வாய்ப்பு இல்லாதவர்கள், நீங்களோ சொந்த ஊரிலே இருக்கிறீர்கள், உங்களுக்கு எல்லா வகையான குடும்பமும் சொத்தும் மதீனாவிலே இருக்கிறது, அந்த மக்களுக்கு ஒன்றுமே இல்லை என்று பெருமானார் சொல்லி சொல்லுகிறார்கள். அன்சாரிகளே, உங்களை எந்த அளவுக்கு நான் நேசிக்கிறேன் என்று சொன்னால், நீங்கள் எந்த வழியிலே செல்கிறீர்களோ அந்த வழியில் தான் நானும் செல்வேன். நீங்கள் உலகத்து மக்களிலே என்னுடைய அன்சாரி தோழர்கள் எந்த வழியிலே செல்கிறார்களோ அந்த வழியில் தான் நானும் செல்வேன். இது உங்களுக்கு போதாதா? நான் பொருளாதாரத்தை கொடுத்தேன், அந்த மக்கள் வாங்கிவிட்டு சென்று விட்டார்கள், ஆனால் உங்களுக்கு அந்த பொருளாதாரம் வேண்டுமா, அல்லாஹ்வுடைய தூதராகிய நான் வேண்டுமா என்று நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். ஒட்டுமொத்த அன்சாரி தோழர்களும் பெருமானார் அவர்களை தோளிலே சுமந்து, யா ரசூலல்லாஹ், எங்களுக்கு நீங்கள் தான் வேண்டும் என்று சொல்லி அந்த மதீனத்து வீதியிலே பெருமானாரை தங்களுடைய தோளிலே சுமந்து சென்றார்களே அன்சாரி தோழர்கள், அவர்களையும் உங்களுடைய கற்பனையிலே நீங்கள் நிறுத்திக் கொள்ள வேண்டும். பின்னால் சொல்லக்கூடிய சம்பவத்திற்கு பின்னணியாக சொல்கிறேன். முஹாஜிர்கள், மக்காவிலே இருக்கிற முஹாஜிர்கள் தங்களுடைய சொத்தை இழந்தார்கள், தங்களுடைய செல்வங்களை இழந்தார்கள், எல்லா சுகபோக வாழ்க்கையையும் இழந்தார்கள், குடும்பங்களை இழந்தார்கள், சொந்த நாட்டை விட்டு நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக வேண்டி சென்றார்களே அந்த முஹாஜிர்கள் சாதாரணப்பட்டவர்கள் அல்ல. அந்த ஹிஜ்ரத்து செல்கிற பொழுது எல்லோரும் ஹிஜ்ரத்துக்கு சென்று விட்டார்கள்.
கடைசியாக சென்ற நபர்களிலே ஒரு நபர் சுஹைப் ரலியல்லாஹு அன் அவர்கள். ஹிஜ்ரத்திற்கு சென்று கொண்டிருக்கிற ஒட்டகத்து மீது ஏறி குறைசிகள் எல்லாம் சென்று அந்த சுஹைப் ரலியல்லாஹு அன் அவர்களை பிடித்து நிறுத்தி, நீ மதீனாவுக்கு போறதுல எங்களுக்கு எல்லாம் எந்த ஆட்சேபனையும் இல்லப்பா, ஆனா நீ எங்க ஊர் மக்காவிலே இருந்து நீ பணம் சம்பாதிச்சிருக்கிற, அந்த பணம் எங்களுடைய ஊர்ல சம்பாதிச்ச பணமா இருக்கிறனால பணத்தை எல்லாம் எங்களுக்கு தந்துட்டு போயிரு. நீ வேணா உன்னுடைய முகமது உனக்கு வேணுமா பணம் வேணுமான்னு தீர்மானம் பண்ணிரு. நாடு துறந்து உன்னுடைய தோழர்கள் எல்லாம் சென்றார்களே ஹிஜ்ரத், அந்த ஹிஜ்ரத் வேண்டுமா உன்னுடைய செல்வம் வேண்டுமா என்பதை தீர்மானித்துக் கொள். மக்காவில் எங்கெல்லாம் அந்த செல்வங்களை தகவல்களை எங்களுக்கு நீ சொல்ல வேண்டும், சொல்லாவிட்டால் உன்னை நாங்கள் உயிரோடு விடமாட்டோம், நீ முகமதோடு செல்ல நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று சொல்கிறார்கள். பாலைவனத்து பெருவழியிலே அடிக்கின்ற வெயிலை சொல்லி மாளாது, அடிக்கின்ற பனியை சொல்லி மாளாது, பெய்கின்ற மழைக்கு கையும் இல்லை கணக்கும் இல்லை என்று சொல்வார்களே அளவு அளவுக்கதிகமான மழை. இந்த வெயிலிலும் மழையிலும் பனியிலும் ஹலாலான அடிப்படையில் குருவிகள் கூட்டை எப்படி கட்டுமோ அந்த அளவுக்கு சன்னஞ்சன்னமாக பொருள்களை சம்பாதித்து வைத்திருந்தார் சுஹைப் ரலியல்லாஹு அன் அவர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் வேண்டுமா பொருளாதாரம் வேண்டுமா என்று கேட்ட பொழுது அந்த நபித்தோழர், நான் இந்தெந்த இடங்களிலெல்லாம் நான் சம்பாதித்து வைத்திருக்கிற சொத்துக்களை வைத்திருக்கிறேன், குறைசிகளே போய் எடுத்துக் கொள்ளுங்கள், என்னை என்னுடைய தூதரோடு விட்டு விடுங்கள், எனக்கு என்னுடைய பொருளாதாரம் பெரிதல்ல, எனக்கு என்னுடைய செல்வம் பெரிதல்ல, எனக்கு என்னுடைய சொத்துக்கள் பெரிதல்ல, எனக்கு அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் எனக்கு வேண்டும் என்று சொல்லி மதீனாவுக்கு சென்றார். மதீனாவுக்கு சுஹைப் ரலியல்லாஹு அன் அவர்கள் சென்று பெருமானாருடைய அவையில இருக்கிற பொழுது அல்லாஹ் ஒரு ஆயத்தை இறக்கினான் பாருங்கள். வமினன் நாசி மை யஸ்ரி நஃப்ஸஹு பித்தியா அமரல்லாஹில்லா வல்லாஹு ரவூஃபும் பில் இபாத். அல்லாஹ்வுடைய நேசம் வேண்டும் என்பதற்காக வேண்டி தன்னை தானே அர்ப்பணம் செய்கின்ற மனிதர்கள் எல்லாம் உங்களிலே உண்டு, அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய அருளும் அல்லாஹ்வுடைய கிருபையும் என்றென்றும் இருக்கும் என்று அல்லாஹ் ஒரு ஆயத்தை இந்த சுஹைப் ரலியல்லாஹு அன் அவர்களுக்காக வேண்டியே இறக்கினானே அவர்கள்தான் முஹாஜிர்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலே மக்காவிலே இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் சென்றார்களே அவர்களுடைய நன்மையை இந்த உலகத்திலே யாருமே அடைந்து விட முடியாது என்று அல்லாஹ் சொல்கிறான். அன்சாரி தோழர்களையும் முஹாஜிர்களையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வித்தியாசப்படுத்தி சொல்கிற பொழுது இந்த மார்க்கத்தை இந்த பூமியிலே ஆரம்பிப்பதற்காக வேண்டி ஆரம்ப அடிஸ்தான மக்களாக இருந்தார்களே அடிப்படை மக்களாக, அந்த மக்களாகிய இந்த முஹாஜிர்களுடைய ஈமானுக்கு முன்னால் இந்த உலகத்திலே எந்த மக்களுடைய ஈமானும் போட்டி ஓட்டி விட முடியாது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்கிறான். இவர்களுடைய நன்மையே வேறு, இவர்களுடைய அந்தஸ்தே வேறு, இவர்களுடைய தரிஜாவே வேறு, இவர்களை நான் நேசிக்கின்ற விதமே வேறு என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முஹாஜிர்களை எந்த அளவுக்கு சிறப்பித்து சொல்கிறானோ, அன்சாரிகளை அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் எந்த அளவுக்கு சிறப்பித்து சொன்னார்களோ, இவர்களுக்கெல்லாம் ஒரே நோக்கம் அந்த 23 ஆண்டு கால நபித்துவ வாழ்க்கையில எப்ப பார்த்தாலும் நாயன் சல்லா அலிஸ்லாம் அவர்களோடு இருக்க வேண்டும், வேறு எதுவும் அவர்களுக்கு வேண்டாம், பெருமானார் அவர்களை பார்க்க வேண்டும், அவரோடு பேச வேண்டும், அவரோடு சிரித்துக் கொண்டு வாழ்க்கையை நடத்த வேண்டும், இனி அவர் கஷ்டப்பட்டால் நாமும் கஷ்டப்படுவோம், அவர் போருக்கு வா என்றால் போருக்கு செல்வோம், அவர் என்ன சொன்னாலும் அவர் நமக்கு வேண்டும் என்கிற சிந்தனையோடு அந்த மக்கள் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த மதீனத்து பெருவழியில் தான் அந்த துக்ககரமான தாங்கிக் கொள்ள முடியாத பேசுகின்ற நானாலும் கேட்கின்ற நீங்களானாலும் ஜீரணித்துக் கொள்ள முடியாத கேட்டாலே நம்முடைய இருதயம் எல்லாம் வெடித்து சிதறுகின்ற அந்த துக்ககரமான அந்த சம்பவங்கள் அந்த மதீனமா நகரில் தான் நடந்தது. கேட்டாலே அல்லது பேசினாலோ சகித்துக் கொள்ள முடியாத அளவுக்கு அந்த சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கிறது என்று சொன்னால் கண்ணிலே அந்த சம்பவத்தை பார்த்த சஹாபாக்கள் எந்த அளவுக்கு அந்த சூழ்நிலைகளை எதிர்கொண்டு தாங்கி அல்லாஹ்விடத்திலே பொறுமையை காத்து அந்த சஹாபாக்கள் இருந்திருக்கிறார்கள் பாருங்கள். சாதாரண அற்பமான பலகீனத்திலும் பலகீனமான எல்லா ஒழுக்கக்கேடுகளையும் கையிலே வைத்திருக்கிற அற்பமான தலைவன் இந்த பூமியிலே தொண்டனை விட்டும் பிரிந்து சென்றால் தற்கொலை செய்கிறான், தன்னைத்தானே எரித்துக் கொள்கிறான், அரசாங்க பொது சொத்துக்களுக்கு சேதத்தை உண்டாக்குகிறான், கலவரங்களிலே ஈடுபடுகிறான்,
தலைவன் சென்று விட்டான் என்பதற்காக வேண்டி பொதுமக்களுடைய சொத்துக்களை சூறையாடுகிறான். இதுதான் வாய்ப்பு என்று சொல்லி இந்த உலகத்திலே எல்லா அநியாயங்களையும் செய்கிற தொண்டர்களைத்தானே நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள். ஆனால்